உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ரங்கநாயகி, இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்க நீ? இந்த பார், அவன் சக்தியை எப்படியோ கூட்டு வந்துருவாம்மா. காலையில போன பொண்ணு, அவளுக்கு போனும் போக மாட்டேங்குது, நம்ம வீட்டுக்கும் வரல. சிவன் வேற நேத்து பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். நான் என்னன்னு யோசிக்கிறது சொல்லுங்க. அம்மா பயப்படாதீங்கம்மா, சக்தி வந்துருவா. அத்த, சக்தி என்ன சின்ன பொண்ணா, அதெல்லாம் வந்துருவா விடுங்க. ஆனா என்ன, சக்தி எங்க போறா எங்க வரானு ஒரு வார்த்தை உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் அப்படி பண்ணானு தெரியல. எல்லாரையும் தவிக்க விடுறதுல அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். என்ன பேசிட்டு இருக்க பூஜா? ஏய், அவளே மனசொடைஞ்சு போயிருக்கா. அப்படி போகும்போது உனக்கு போன் வேற போட்டு சொல்வாளா? நீ பேசுறதுல கொஞ்சமாவது ஏதாவது அர்த்தம் இருக்கா? சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. சரிம்மா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏ பூஜா, கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்கியோ? ஏய், ஏய் அம்மா, இங்க வா. ஏன் இவ்வளவு நேரம்? இதா நீ வேலைக்கு வர லட்சணமா? ரங்கநாயகி, கோமா இருக்கங்கிறதுக்காக எல்லாரும் ஏன் திட்டிட்டு இருக்க? இந்தாமா, நீ உள்ள போமா. ஏங்க சும்மா இருங்க, நான் உன்னை கேட்டுட்டு இருக்கேன்ல, எதுக்கு லேட்டு? அது வந்துமா, ஏரிக்கரையில யாரோ ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சான், பணம் மிதக்குதுன்னு சொன்னாங்க. அத பாத்துட்டு வர போனமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏரிக்கரையில பணமா? என்ன சொல்ற, யார் அது? அடையாளம் தெரியலமா, ஆனா புதுசா கல்யாணமான பொண்ணுன்னு பேசிக்கிட்டாங்க. பாவமா, சின்ன பொண்ணுமா. சரண்யா, ஒருவேளை இது மா என்னமா நீ யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அவ என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தா? கலர் வயலட் கலருமா, ஏதோ பார்டர் போட்ட சாரீன்னு சொன்னாங்க. அது சக்தியா இருக்குமா? குமாரி, அந்த குமாரி, நீ கண்ணால பாத்தியா? இல்லமா, இன்னும் ஏரியில இருந்து பணத்தை எடுக்கலையா? எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க தான் இதெல்லாம் சொன்னாங்க. சும்மா நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, உள்ள போ. சரண்யா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அது ஒருவேளை சக்தியா இருக்குமா? இருக்காது. ஐயோ ரங்கநாயகி, அப்படிலாம் ஒன்னும் இருக்காது. இல்லங்க, உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அவ எதுவும் தப்பான முடிவெடுத்திருப்பாளோ. தப்பான முடிவா? இது மட்டும் உண்மைனா இதுதான் சக்தி எடுத்ததுலயே பெஸ்ட் முடிவு. கடவுளே, செத்தது சக்தியாவே இருக்கட்டும், அப்படி மட்டும் இருந்துட்டா நான் நேர்த்தி கடனா என் மண்டையில 1008 தேங்காவை உடைக்கிறேன். அம்மா, ஏமா நீ இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இல்லடி, எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பா படுது. முதல்ல அது யாருன்னு நான் போய் பார்த்தாகணும், இல்லனா என் தலையை வெடிச்சிடும். வா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.